மாணவியருக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது சங்க இலக்கிய நூல்களில் ஒன்றான புறநானூற்றிலிருந்து ஒரு பாடல். அதற்கு முன்பு சங்க இலக்கியம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஒரு முன்னோட்டம் நாம் பார்க்கலாம். இப்போ சங்க இலக்கியம் பண்டை தமிழர்களினுடைய வாழ்க்கை குறிப்புகளை நாம் அறிய உதவும் ஒரு இலக்கியமாகும். எட்டுத்தொகை, பத்து பாட்டு, இந்த இரண்டையும் நாம் சங்க இலக்கியங்கள் என்கிறோம். இதனை பதினெண் மேற்கணக்கு நூல்கள் என்று அறிஞர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த எட்டுத்தொகை அப்படிங்கிறதுல எட்டு நூல்கள் அடங்கியிருக்கு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறு நூறு, ஒத்த பதிற்று பத்து, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு, அகம் புறம் என்று இத்திரத்த எட்டுத்தொகை என்று எட்டுத்தொகை நூல்களை சின்ன குறிப்பான நூற்பாவில் நாம் சொல்லி அடக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அகன் நூல்கள் ஐந்து நூல்கள், நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறு நூறு, அகநானூறு, கலித்தொகை, இந்த ஐந்தும் அகன் நூல்கள். புறநூல்கள் இரண்டு, பதிற்று பத்து, புறநானூறு, இந்த இரண்டும் புறநூல்கள். அகமும் புறமும் அடங்கிய நூல் பரிபாடல். இப்போ அகநூல்கள் என்று எடுத்துக்கொண்டால் நம்முடைய மக்களினுடைய அக வாழ்க்கையை, அதாவது காதல் உணர்வை சொல்லுகின்ற பாடல்கள் அதிகமாக உள்ள இலக்கியங்களைத்தான் நாம் அகநூல்கள் என்று சொல்கிறோம். அவற்றில் நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறு நூறு, அகநானூறு, கலித்தொகை, இந்த ஐந்திலும் பார்த்தீங்க அப்படின்னா தலைவன் தலைவியினுடைய காதல் உணர்வை அதிகமாக, அதிலும் முக்கியமாக பார்த்தீர்கள் என்றால் இயற்கையோடு இணைத்து சொல்லியிருப்பார்கள். நம்முடைய சங்க இலக்கிய மக்கள் இயற்கையோடு இயைந்த வாழ்வு வாழ்ந்திருப்பதை நம்முடைய அக இலக்கியங்களில் கூட பிரதிபலிப்பதை நாம் காணலாம். அதில் தலைவன் தலைவி என்று மட்டுமே சுட்டப்படும். ஏனென்றால் சுட்டி ஒருவர் பெயர் கொளப்பெறார் என்ற தொல்காப்பியரின் நூற்பாவிற்கு ஏற்ப எங்குமே யாருடைய பெயர்களும் சுட்டப்பட்டிருக்காது. அதுதான் நம்முடைய தமிழ் மக்களினுடைய நாகரீகமும் பண்பாடும் ஆகும். புறநூல்கள், புறநூல்கள் என்று எடுத்துக்கொண்டால் பதிற்று பத்தும் புறநானூறும் புறநூல்களாகும். இந்த புறநானூற்றிலும் பதிற்று பத்திலும் மன்னர்களினுடைய மற்றும் மக்களினுடைய புற வாழ்க்கை, அதாவது அவர்கள் செய்கின்ற தொழில், போர், கொடைத்தன்மை, இன்னும் பிற செயல்கள் எல்லாம் சேர்ந்து வருவது இந்த புறநூல்களில் அடங்குகின்றன. பதிற்று பத்தும் புறநானூறும் புறநூல்களாகும். அடுத்ததாக அறமும் அகமும் புறமும் அடங்கிய நூலாக நாம் பார்ப்பது பரிபாடல். இதில் திருமாலை பற்றியும் பிற தெய்வங்களை பற்றிய செய்திகளும் இருப்பதால் புறநூலிலும், தலைவன் தலைவியினுடைய வாழ்க்கையை பற்றியும் சொல்வதால் அகம் புறம் இரண்டும் சேர்ந்த நூலாக இது சொல்லப்படுகிறது. நாம் இன்று நம்முடைய பாடப்பகுதியில் பார்க்க இருக்கின்ற பாடல் புறநானூறு 195வது பாடல். இந்த புறநானூற்றை நாம் எடுத்துக்கொண்டால் புறம் கூட்டல் நானூறு, புறநானூறு, புறம் பற்றிய 400 பாடல்கள் அடங்கிய நூல், அதனால் புறநானூறு என்று அழைக்கிறோம். மொத்தம் 160 புலவர்கள் இதில் பாடல் எழுதியிருக்கிறார்கள். தொகுத்தவரோ தொகுப்பித்தவரோ நமக்கு யார் என்று இன்னார் என்று தெரியவில்லை. எல்லா பாடல்களுமே ஆசிரியப்பாவால் ஆகிய பாடல்களாக அமைந்துள்ளன. முக்கியமாக கொடை வள்ளல்கள், ஏழு பேரினுடைய கொடைத்தன்மையும் விரிவாக விளக்கப்பட்டுள்ளன. அதியமான், ஔவையார், கபிலர், இஸ்ராந்தையார் இவர்களுடைய நட்பு, இன்னும் மன்னர்கள் எங்கெங்கு போர் செய்தார்கள், போரினுடைய அறம், இவை எல்லாமே இந்த புறநானூற்றில் மிக விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல நம்முடைய வாழ்க்கையில், மனித வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய அறங்கள் எவையெல்லாம் என்பதை இந்த புறநானூறு நமக்கு எடுத்து காட்டுகிறது. தமிழர்கள் தமிழர்களுக்காக மட்டும் இலக்கியங்கள் படைக்கவில்லை, உலகத்தினர் அனைவருக்காகவும் படைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த புறநானூற்று இலக்கியங்கள் வழி காணலாம். புறநானூறு 195வது பாடல் நாம் தற்பொழுது பார்க்க இருப்பது. பாடலை வாசிக்கிறேன், கவனமாக கவனியுங்கள். பல்சான்றீரே பல்சான்றீரே, கயன் முள் அண்ண
நரை முதிர் திரை கவுட் பயனின் மூப்பிர் பல்சான்றீரே. கணிச்சி கூர்ம்படை கடுந்திரள் ஒருவன் பிணிக்கும் காலை இறங்குவீர் மாதோ. நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் அதுதான் எல்லாரும் ஓப்பது அன்றியும் நல்லாற்றுப்படுவும் நெறியுமாறு அதுவே. ஆசிரியர் நரிவிருத்தலையார் பாடல் தினை துறை இதில் அடங்கும். பாடலை இன்னொரு முறை வாசிக்கிறேன். பல்சான்றீரே பல்சான்றீரே கயன் முள்ளன்ன நரை முதிர் திரை கவுட் பயனின் மூப்பிர் பல்சான்றீரே. கணிச்சி கூர்ம்படை கடுந்திரள் ஒருவன் பிணிக்கும் காலை இறங்குவீர் மாதோ. நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் அதுதான் எல்லாரும் ஒப்பது அன்றியும் நல்லாற்றுப்படுவும் நெறியுமாறு அதுவே. துறை பொதுவியல் துறை. இந்த பாடலினுடைய விளக்கத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும். ஆசிரியர் நரிவெரு உத்தலையார் முதல் அடியிலேயே எல்லோரையும் கேலியாக சொல்லியிருப்பது புரியும். பல் சான்றீரே எல்லாவற்றையும் அறிந்த சான்றோர்களே, இந்த உலக மக்களை பார்த்து சொல்கிறார், எல்லாவற்றையும் எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற சான்றோர்களே, கற்று புலமிக்கவர்களாக திகழ்கின்ற சான்றோர்களே, இளமை பருவம் இருக்கும் வரைக்கும் நாம் நினைத்ததையெல்லாம் செய்து கொண்டிருப்போம். முதுமை அடையும் பொழுதுதான் நாம் நல்ல செயல்களை எல்லாம் செய்யவில்லையே, நிறைய நல்லது செஞ்சிருக்கலாம், இயலாம போச்சே அப்படிங்கிற ஒரு மனநிலை குற்ற உணர்வு எல்லோருக்கும் வரும். அதைத்தான் இங்கே ஆசிரியர் கூறுகிறார், எல்லாவற்றையும் கற்று எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கின்ற சான்றோர்களே, உங்களுடைய முதுமை வரும்போது, முதுமை வருவதை நாம் எப்படி கண்டுகொள்வோம்? கயன் முள்ளன்ன நரை முதிர் திரை கவுட் பயனின் மூப்பிர் பல்சான்றீரே. நம்முடைய தலையில் நரைமுடி தோன்ற துவங்கும், நம்முடைய கண்ண கதுப்புகள் எல்லாம் சுருங்க ஆரம்பிக்கும். அதான் கயன் முள்ளன்ன, கயல் அப்படின்னா மீன், அந்த மீன் முல்லை போன்ற வெள்ளை முடிகள். மீன் முள்ளு பார்க்கறதுக்கு லேசாக இருந்தாலும் அதை அந்த அவ்வளவு எளிதாக அதை உடைக்க முடியாது. அதை போலத்தான் நம்முடைய தலையிலும் அந்த வெண்மை முடி தோன்றும். அப்படி நரை தோன்றிய பிறகு திரை கவுள் நம்முடைய கண்ணங்க கதுப்புகள் எல்லாம் சுருங்க ஆரம்பிக்கும். அப்படி சுருங்க ஆரம்பிக்கும் பொழுது நாம் முதுமையை உணர ஆரம்பிப்போம். அப்படி முதுமையை உணர ஆரம்பிக்கும் பொழுதுதான் நாம் செய்த தவறுகள், செய்யாமல் விட்ட செயல்கள், நல்ல செயல்கள் எல்லாம் நமக்கு நினைவில் தோன்றும். அப்ப யார் வருவா? கணிச்சி கூர்ம்படை கடுந்திரள் ஒருவன். நம்முடைய இறப்பு காலத்தில் யமனானவன் பாசக்கயிரை கொண்டு வரும் பொழுது, பிணிக்கும் காலை இறங்குவீர் மாதோ, அவன் பாசக்கயிரை போட்டு நம்மளை அழைக்கும் பொழுது அவனிடம் நாம் கெஞ்சி கொண்டிருக்க முடியாது, எனக்கு கொஞ்சம் இந்த வேலையெல்லாம் இருக்கு நான் செஞ்சுட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் என்னைய கொஞ்சம் விட்டு வைப்பா அப்படின்னு சொல்லி நம்மளால கேட்க முடியாது. அப்போ நம்முடைய இளமை பருவத்திலேயே நம்மளால் எவ்வளவு நல்ல செயல்கள் செய்ய முடியுமோ செய்யணும். அப்படி செய்ய முடியவில்லை என்றால் செய்யாமல், அதாவது என்ன சொல்றாரு அடுத்த வரியில பாருங்க, நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமீன் அதுதான். எதை பின்பற்ற வேண்டுமாம்? நம்மளால நல்லது செய்ய முடியாட்டினாலும் கெட்டது செய்யாம இருக்கணும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, உதவி செய்யாட்டினாலும் உபத்திரம் செய்யாம இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டுல நம்ம அம்மா அப்பா சின்ன பிள்ளைங்க ஏதாவது சேட்டை செஞ்சுட்டு இருக்கும் போது நான் உனக்கு ஏதாவது வேலை செய்ய வரலாமா அப்படின்னு கேக்குறப்ப, நீ சும்மா இருந்தாலே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப சமீப காலங்களில் சில விளம்பரங்கள்லாம் அந்த மாதிரி வருது, நீங்க அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 5-star விளம்பரத்துல கூட வரும், ஒரு பாட்டியம்மா நின்னுகிட்டு இருப்பாங்க, அந்த தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லாம அந்த பையன் சாக்லேட் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த சுவர் இடிஞ்சி இட்டு விழும், அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது, ஏன்னா இவன் ஏதாவது இவன் சொல்லியிருந்தான்னா கூட அந்த பாட்டியம்மாவுக்கு ஏதாவது ஆயிருக்கும். அப்ப அவங்க கடைசி சொல்லுவாங்க, நீ எதுவுமே சொல்லல எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சில நேரங்களில் நாம் எதுவும் செய்யாமல் இருப்பதே பிறருக்கு உதவியாக இருக்கும். அதுதான் நல்லது செய்தல் ஆற்றீராயினும்,
நல்லது செய்யாட்டினா கூட பரவாயில்ல, கெட்டது செய்யாமல் இருக்க வேண்டும். அதாவது நல்லவன் கூட பெயர் எடுக்க வேண்டாம், ஆனால் கெட்டவன் பெயர் எடுக்காம நாம இருக்கணும். அதுதான் நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல், அல்லதுனா கெட்டது, தீயதை நாம் யாருக்கும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நாம் நம்முடைய மனதில் இருத்தி கொள்ள வேண்டும். அதுதான் எல்லாரும் ஓப்பதன்றியும், அதுதான் எல்லோருக்கும் பிடித்த செயல். நாம கெட்டது செய்யாம இருந்தாலே இவன் நல்லவன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிடுவாங்க. நல்லாற்று படுவும் நெறியுமாறு அதுவே, நம்மை நல்ல வழிக்கு, நல்ல ஆறு ஆறுனா எனது வழி அப்படின்ற அர்த்தம், நம்மை நல்ல வழிக்கு கொண்டு செலுத்துவதும் இந்த செயல்களே. அதனால நாம நம்முடைய வயது முதிர்ந்த காலத்துல தான் நாம நல்லது செய்யணும். ஏன்னா போற வழிக்கு சொர்க்கத்துக்கு போறதுக்கு நல்லதை தேடிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி அப்ப மட்டும் நல்லது செஞ்சா போதாது, நாம் வாழுகின்ற இளமை பருவத்திலேயே நம்மால் முடிந்தவற்றை நல்லதை செய்ய வேண்டும். அப்படி செய்ய முடியவில்லை என்றால் கெட்டதை செய்யாமலாவது நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த புறநானூற்று பாடல் நமக்கு வலியுறுத்துகிறது. பாடலின் பொருளை நீங்கள் இப்பொழுது வாசித்தீர்கள் என்றால் புரியும் என்று நினைக்கிறேன். நூல்கள் பல கற்று புலம் மிக்கவர்களாக திகழும் ஊரார் மெச்சும் சான்றோர்களே. அந்த விளக்கத்திலே அந்த கேலி சொல்றத உரை விளக்கம் நமக்கு சொல்கிறது. மீன் முள் போல் விரைத்து நிற்கும் நரைமுடியும் முதுமை எய்தியதால் கன்னங்களில் சுருக்கமும் ஏற்பட்டு முதுமை அடைந்த சான்றோர்களே, உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இறப்பு உங்களை தழுவும் தருணத்தில் ஐயோ தவறு செய்து விட்டோமே என்று வருத்தப்படுவதால் பயனில்லை. நீங்கள் பிறருக்கு நன்மை தரும் செயல்களை செய்யாவிட்டாலும் கூட பாதகமில்லை, தீமை விளைவிக்கும் செயல்களை செய்யாமல் தவிர்க்க வேண்டும். அதைத்தான் இந்த உலகமே உங்களிடம் இருந்து எதிர்பார்க்கிறது. உங்களது பிறவி பயனை அடைவதற்கு இட்டு செல்லும் நன்னெறியும் அதுவே ஆகும். நம்முடைய சங்ககால புலவர்கள் எவ்வாறு மனித சமுதாயம் உய்வதற்குரிய பல பாடல்களை புறநானூற்றிலும் சரி வேறு இலக்கியங்களும் சரி நிறைய பதிவு செய்துள்ளார்கள். நாம் அதை கற்று பயனடைவோம். இதேபோல் அடுத்த ஒரு பாடல் பகுதியோடு அடுத்த வகுப்பில் சந்திப்போம். மாணவியர்களே, நன்றி, வணக்கம்.